ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அதாவது அந்த கஸ்டமருக்கு வந்து என்னென்னா, டெலிகிராம் மூலயமா அவர்கிட்ட வந்து நம்ம நம்மளோட வீடியோஸ் வந்து நான் போடுற அந்த மொபைல் ப்ரைஸுங்களெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து பணம் ஏமாற்றிருக்காரு போலருக்கு. அவரும் கொடுத்துருக்காரு நம்பி. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து தெளிவாக சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த மாதிரினே. நீங்கள் காசு போட்டால் கூட என்னோடய கூகுள் பே, நான் கூகுள் பேயில் என்னோடய ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ் தான் இருக்கும். நம்ம வந்து 500 ரூபாய்க்காக தான் வியாபாரமே பண்ணுறது. 500 ரூபா கிடச்சா போதும் அல்கம்துல்லான்னு சொல்லிட்டு தான் வியாபாரம் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து யாரோ தவறுதலாக வந்து அவருங்கக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து என்னோடய வீடியோவை அந்த வாய்ஸ்லாம் மாற்றிட்டு அவர் அவரோட வாய்ஸை வச்சு அவர்கிட்ட பாவம் 30,000 ரூபா ஏமாந்துருக்காரு. அவர் யாருன்னே கூட தெரில, இப்போ தான் ஃபோன் பண்ணார். அவர் நம்ம குரூப்லேயே கிடையாது. இருந்தாலும் வந்து டெலிகிராம்னு போது இந்த வீடியோ வச்சுட்டு அவங்க எதோ பண்ணி ஏமாந்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் நீங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தயவுசெஞ்சு. ஏன்னா நம்ம வியாபாரமே 500 ரூபா தான். நீங்கள் வாங்குகிற பொருளுங்க இந்த குரூப்பில் இருக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. நீங்கள் வாங்குறது 4 வாட்டி விசாரிக்கிறீங்க, நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. நல்லா இருக்கிறதுனா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கீங்க பஸ். ஏன்னா நான்லாம் வந்து வெறும் 500 ரூபாய்க்கு நான் ஆசைப்படுவேன் வியாபாரம் பண்ணுவேன். நீங்கள் அது மாதிரி ஏமாந்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். பாவம் அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. சைபர் கிரைம்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்றாரு. அவர் கொடுத்து அவருக்கு நம்மளை தப்பாக சொல்லலை. ஸோ அது யாருன்னு அவருக்கே தெரில. ஏன்னா யூடியூப்னும் போது அது அந்த வீடியோ யார் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வியாபாரத்துக்காக போடுறது தான், 10 ரூபா கிடைக்குமான்றதுக்காக போடுறது தான். ஸோ இதை யாரும் ஏமாற்றி திருத்து தான் இந்த மாதிரிலாம் ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கணும் எண்ணத்தில் பண்ணுறது நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாரும் ஏமாந்துடுறீங்க, அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன்.